மனதில் என்றும் நல்லதை நினைத்திடு. மதியை படைத்தவன் இறைவன், விதியை படைத்தவன் இறைவன், இழந்தை நோதவிட்டு பார்ப்பவன் நினைத்து கொள்ளு. உன் மனதை நீரும் பாக வைத்துக் கொள்ளு. உன்னை நீ உணர்ந்தாலே உயர்வு உண்டு. தன் நம்பிக்கை கொண்டாலே நிம்மதி உண்டு. வாழ்க்கை என்ன வாழ்க்கையடா, வாழ்வதுதான் வாழ்க்கையடா. தோல்வி கண்டு துணலாதே, துணிவதுதான் வாழ்க்கை. கடவுளுக்காக பக்தர்களை காத்துக்கணும் தவிர பக்தர்களுக்காக கடவுளை காக்க வைக்க கூடாது. இந்த பழக்கம் எனக்கு பிடிக்காது. சிவசிவா, உங்களை பத்தி இன்னைக்கு தெரியாதா என்ன? நாங்க காத்துக்கிறது உங்களுக்காக இல்ல, ரங்கன் சாருக்காக. இந்த கோயில கட்டினது வீரபாண்டியோட தாத்தா. இவருக்கு இல்லாத மரியாதை ரங்கனுக்கு என்னையா? இந்த கோயிலோட தர்மகர்த்தா அவராச்சே. தர்மகர்த்தாங்கிறது கடவுளுக்கு சேவை செய்யறதுக்கு, காக்க வைக்கிறதுக்கு இல்ல. இத்தனை பேரை நிக்க வச்சுட்டு அவருக்காக எதிர்பார்க்கறது, இவங்களை மட்டும் இல்ல அந்த கடவுளையே வேதனை பண்ற மாதிரி. பூஜை ஆரம்பிங்க. வருஷ பொறுப்பு அன்னைக்கு நாங்க வரத்துக்குள்ள பூஜை நடத்தக்கூடாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தோம். நீ பாட்டு பூஜை நடத்த ரெடி ஆயிட்டியா? உனக்கு ஃபுல்ல கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறையா? உன் கதையை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அது இல்ல, ரங்கன் சாரு பூசாரி திட்டுவாரு நினைச்சுதான் இதெல்லாம் நான் சொல்றேன். திட்டுனா திட்டு விடுங்க, பூசாரி தானே டேஞ்சர் ஆக போகுது. என்னடா செய்வோம் வரங்க? உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டாருங்க. நீங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க, மேல ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வேற. பாவம் பூசாரி தான். என்ன செய்வாரு? என்ன அவரு என்ன செய்ய போறாரு? அவரு இல்லாம நீ பூஜை ஆரம்பிச்சதுக்காக உன் மேல கோவப்பட்டு உன்ன வேலை எடுத்துக்க போறாரு. வேலை போனதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு மந்திர சொல்லவும் வழி இல்லாம பைத்தியம் பிடிச்சி ஊரை சுத்தி சுத்தி நீ அலைய போற. பசங்க எல்லாம் உன்னை கல்லெடுத்து அழிப்பானுங்க, அது படாரத்துல பட்டு நீ பொசுக்கு செத்து போடுவ. அதுக்கப்புறம் பொண்டாட்டி வெள்ள புடவை கட்டிட்டு ஊரை சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பா. அத பாக்க முடியாம நானு உன் பொண்டாட்டி ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சா ஊர்ல இருக்கவங்க என்ன திட்டினாலும் திட்டுவானுங்கயா. அட போயா திட்டினா திட்டுட்டோம். யாரோ ஏதோ சொல்லுவாங்கன்னு பயந்து பயந்து ஒரு சின்ன பொண்ணு எப்படியா விதவையா விட முடியும்? இப்ப உயிரோட தானே இருக்க மாதிரியா? ராவது மகன் நமக்கு கல்யாணம் இருக்குது. பூஜை நடக்கு நடக்குது, கடைசி பூஜை தானே. ஒண்ணுதான் அவனை இல்ல, ஒன்னதான் கோயிலுக்கு வரவங்க தானம் கொடுப்பாங்க, தர்மம் பண்ணுவாங்க. நீ என்னடா வாணிங் கொடுக்கற, பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஐயா நீங்க தான். இதுக்கு மேல ஏதாவது பேசினா தேங்காய் தலையில உடைக்க மாட்டேன், உன் தலையில உடைப்ப, ஜாக்கிரதை. சாரி தம்பி, கோயில் சன்னதி இல்ல, சின்னவங்க பெரியவங்க கிடையாது, முதல்ல வந்தவங்க தான். ஐயா நீங்க போய் பூஜை ஆரம்பிங்க, போங்க. என் பேரோட சித்தி, என் தம்பி பேருக்கும் அர்ச்சனை பண்ணி நாராயணம். ஐயா வீட்டுல என்னமோ குடிச்சீங்க, விஷம் ஆயிட்டீங்க. அப்ப வீட்டுக்கு வா, காட்டுறோம் உனக்கு. அப்பா தம்பி, இப்பதான் வரியா? ஆமாண்ணா. வா தம்பி, பட்டணத்துல எப்படி இருக்கும் சுமக்கிலிங் வியாபாரம், பேப்பர் வியாபாரம்? என்னங்கடா எல்லாம் ஒன்னா வந்திருக்கீங்க? இன்னைக்கு பண்டிகை நாள், ஏதாவது இனாம் கிடைக்கும்னு தான். இனாமா மசால் வடையா? போயா, எத்தனை நாள் ஐயா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இன்னைக்காவது என்னை கூப்பிட்டு இந்தாடா அப்படின்னு ஒரு கப் காப்பியாவது கொடுத்துருப்பா. கோட்டீஸ்வரா, அவ்வளவு இருக்குமா? கல்யாணம் பண்ணதுல இருந்து கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு பட்டு புட வேண்டாம், ஒரு ஜாக்கெட் துணியாவது எடுத்து கொடுத்துருப்பா. வாய மூடிக்க மூடிக்க. எல்லாரும் வேலையை பாருங்க, போங்க போங்க போங்க. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேனே. காஃபி எடுத்துக்கங்க. அம்மா கோயில் வரும் சிலதமா இருக்கு. நீ அந்த வீரபாண்டிய மடக்கி பிடிச்சி அவன் கையால ஒரு தாலி கட்டிக்கிட்டான்னா உனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடப்பான், எனக்கு ஒரு மர்மம் கிடப்பான்.
நாலு பேரும் தெரியாம வர்றதுக்குள்ள என் உயிரே போன மாதிரி இருக்கு. எதுக்கு பயப்படுறீங்க? நாம ஒரு தப்பு பண்ணலையே, காதல் தானே பண்றோம். நம்மளுக்கு ஒண்ணும் தப்பா படாது. ஊர்ல யாராவது பாத்துட்டாங்கன்னா நீ பணக்காயமா, நான் ஏழை, எனக்கு தானே ஆபத்து. அப்ப நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா? என்ன இப்படி கேக்குற? என் குடிசைக்கு வந்து பாரு, ஒவ்வொரு பொருளையும் உன் பேர் தான் எழுதி வச்சிருக்கேன். நிஜமா? சத்தியமா? அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? பயம் என்ன பத்தி இல்ல, ஒண்ணு பத்தி தான். அது என்ன? அது என்னவா? இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆளை வச்சு கொண்டு குழி தோண்டி புதைச்சு உனக்கு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுவாரு. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம். காதலிக்கிறது தப்புனா நாங்க சாகிறதுக்கு தயாரா இருக்கோம். காதலிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறது, சாகிறதுக்கு இல்ல. காதலிக்கிறவங்களுக்கு துணிச்சல் ரொம்ப தேவை. உண்மையான காதலுக்கு அந்த ஆண்டவனை ஆசீர்வாதம் பண்ணுவார். நாலு பேர் நாலு விதமா பேசுறதுக்கு முன்னாடி சீக்கிரமா கல்யாணம் பண்றதுக்கு வழி பாருங்க. டாடி டாடி, விருதாச்சலம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க, இறங்குங்க. அது கேண்டா இந்த கத்து கத்துற வந்தா வரட்டுமா? முதல்ல நீ இறங்கு, இறங்குடா. ஏமா நீ இறங்கலையா? சரி போய் லெட்டர் போடு. அப்பா, ஓ மரம் மண்ட, உனக்கு என்னடா? நீ ஆம்பளை, வண்டியில இருந்து டக்குன்னு இறங்கிடுவ. நான் பொம்பளை, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து தானே இறங்கணும், இல்லனா மண்ட உடைஞ்சிடும். பஞ்சு பெட்ட மாதிரி இருக்கே. ஐயோ அம்மா, நீ கால் வச்சு ரோட்டு மேல இல்ல, என் கால் மேல. அப்பா இவ்வளவு வெயிட் இருக்கேம்மா. மரமா இப்படி ஓவரா சிரிக்க கூடாது, இது வில்லேஜ், தப்பா நினைப்பாங்கம்மா. புரியல நடத்துவாங்க போல இருக்கு. அது என்னடா மரம்? அது இல்லமா, இது வில்லேஜ். ஐயா மத்த வாத்தியங்கள்லாம் அதெல்லாம் இல்ல, இவ்வளவுதான். அப்ப சின்ன செட்டப்பு, செட்டப்பா சின்ன குடும்பத்தை தான் சின்ன செட்டப்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்றாங்க? ஐயோ இது வில்லேஜ், வாங்க போலாம். புரோகிராமுக்கான தபலா, ஹார்மோனியம், வாய் மூடுறா, இவ்வளவு பெரிய ஊர்ல இதெல்லாம் கிடைக்காதா? எங்களுக்கு தர வேண்டிய மரியாதையில எந்த குறைச்சலும் இருக்க கூடாது. உங்களுக்கு எனக்கும் ஒத்து வரணும், அவ்வளவுதான். மத்தபடி மரியாதைகள என்ன குறைச்சல், வாங்க. ஓகே. ஏண்டா எந்த மாஸ்டர் தான் என்ன இவ்வளவு மரியாதையா கொடுப்பாங்க? டிராமா காரங்களுக்கு குடுக்கற மாதிரி. ஓ மரம் மண்டமா, இது வில்லேஜ், இந்த ஊர்ல ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்னா கடவுளுக்கு சமம். அப்ப தேங்க கூட உடைப்பாங்களப்பா? உடைப்பாங்க, பல்ல உடைச்சிருவேன். இது வில்லேஜ், ஒரு ஹெட் மாஸ்டர் பார்த்து இப்படி பேசுறத யாராவது கேட்டாங்கன்னா உன்ன பீஸ் பீஸ் ஆகி ரோட்ல எரிஞ்சிருவாங்க. பாடாவா, இந்த லெக்சன்ல ஜோக் வேற. வணக்கங்க. வணக்கம். இவர் பேர் வீரபாண்டி. வணக்கம். என்னோட மருமகன். இந்த ஊருக்கே ஜமீன்தாரு. இந்த ஊர்ல எந்த விசேஷமான செலவெல்லாம் இவருது தான். ஆஹா, பெரிய மனுஷனா இவர் தான் பெரிய மனுஷன். அவ்வளவு பெரிய வார்த்தை இருக்குங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் கவலையே படாம கேளுங்க. கேக்குறதுக்கு என்ன இருக்கு, எல்லாம் தான் நல்லபடியா செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? இந்த ஸ்கூல் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் போய் என் வேலையை பாப்பேன். ஐயோ அது ஸ்கூல் ஸ்டேஜிங்க, ரொம்ப சின்னது, உங்களுக்கு சரிப்பட்டு வராது. அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கு, ரெண்டு பெரிய மைக் இருக்கு, ரெண்டு சின்ன மைக் இருக்கு. வேணும்னா நாலஞ்சு மைக் தரோம். மைக்கும் ஸ்டேஜும் அவசியம் தானே? அட அது கூட இல்லைன்னா ப்ரோக்ராம் நல்லா இருக்காதே. ரிஹர்சல் பாக்குறதுக்கு மேல ஹால் காலியா இருக்கு. டெய்லி பண்ற வேலைக்கு ரிஹர்சல் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சபாஷ், நல்ல தெளிவா பேசுறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சாயந்தரம் ப்ரோக்ராம் பண்ணோம்ல, அந்த மரியாதை தாங்க எங்களுக்கு மெயின். அப்ப வரோம். வணக்கங்க. பாருங்க மாமா, பிரமாதமா இருக்கணும். யாராலும் சொல்லக்கூடாது.
சாரி. ஐம் சாரி. உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்கே? எங்கேயோ. எப்போ? எப்போனும் எனக்கு ஞாபகத்து வரல. இந்த பொண்ணு ஏன் பொண்ணு தாங்க, பேர் ரமா. அப்ப இது கூட உங்க பாட்டில? அது இல்லாமலா டான்ஸ் கூட ஆடுமா? பரதநாட்டியம் கத்து கொடுத்துருக்கேன், பாட்டு பிரமாதமா பாடும். அப்படியா? அப்படின்னா ராத்திரி ப்ரோக்ராம் அசத்துருவீங்க. ஆல் தி பெஸ்ட். வரமா. ப்ரோக்ராமா? ப்ரோக்ராம் சொல்றீங்க என்னப்பா? இது வில்லேஜ் இல்லையா? இது என்னடா இது? இவங்க வந்து ப்ரோக்ராம் ரிஹர்சல் என்னென்னமோ சொல்றாங்களேடா. அது இல்லம்மா, ஊர்ல இருந்து புதுசா ஹெட் மாஸ்டர் நான் வந்திருக்கேன்ல, அதுக்காக சாயந்தரம் பாராட்டு கொடுக்கறதுக்கு டான்ஸ் கச்சேரி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க போல இருக்கு. இந்த மூஞ்சிக்கு எதுக்குடா பாராட்டு எல்லாம்? இதுதான், டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் தாய்க்கு புள்ளேன்னு சொல்லுவாங்க. சாயந்தரம் பாருங்க என் பெருமைய, அப்ப புரியும். பூச்சிங்க சொல்ல இருந்தால விழா ரொம்ப பிரபாவமா ஏற்பாடு பண்ணிருக்காங்க, பெரிய விழாவா இருக்கும் போல இருக்கு. என்னடா இதெல்லாம்? பூச்சிமா? அது இல்லடா, இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் எதுக்குன்னு கேக்குறேன். எனக்கு மரியாதைமா? எனக்குன்னு சந்தேகமாவே இருக்கு. சந்தேகப்படாத, எனக்கு மரியாதை கொடுக்கத்தான். எனக்கு கூட சந்தேகமாவே இருக்கு. ஐயோ அம்மா, உனக்கு எப்பவுமே குழப்பம் தான். எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? நமஸ்கார். ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். ஹலோ மைக் டெஸ்டிங், கேக்குது பேசுங்க. வந்திருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் என்னுடைய நமஸ்காரம். நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இந்த நாட்டிய நாடகம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல நடக்க போகுது. அதனால நீங்க எல்லாரும் நாட்டிய நாடகம் முடிந்த வரைக்கும் அமைதியா இருந்து எங்களை சிறப்பித்து அனுப்புமாறு வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன அமைதியா உட்காந்துருக்கீங்க? சீக்கிரம் எழுந்து வாங்க. எனக்கு பாராட்டு எப்ப? டிராமா முடி போது கொடுப்பாங்க. டிராமா எப்ப? இப்போ. டிராமா பண்ண போறியாரு நீங்க? டைம் ஆச்சு, ஸ்கிரீன் ஓபன் பண்ணலாமா? ஏய் படுடா சார். செங்கியூர் ராங் ஆயிடுச்சு. இவரு என்னோட அப்பா, கோ ஹெட் மாஸ்டர். அப்ப டிராமா காரங்க? எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. ஸ்டேஜ் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தெரியாது சொல்ல எப்படி அதான் செய்ய? நான் அப்பவே நினைச்சேன்டா உன் மரம் மஞ்ச. அனவசியமா என் கோவத்தை கிளறாத. என்னடா என்ன ஆட சொல்றா? இதான் வில்லேஜ் சொல்றேன். ஐயோ நான் என்ன செய்ய? எனக்கு ஸ்டேஜ் உடைக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. சாரி சார், நான் காலேஜ்ல ஒரே ஒரு தடவை தான் நடக்கிற ஆக்ட் பண்ணிருக்கேன். எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். இப்ப நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். அந்த ரங்கா ஒதுக்கி வச்சுட்டு இந்த ப்ரோக்ராம் நானே என் தலைமையில போட்டுட்டேன். நீங்க எங்களை காப்பாத்தணும்னா ஏதாவது செஞ்சு ஆகணும். என்னடா விஜய், ராத்திரி சினிமா எப்படி இருந்தது? என்ன பதில தானா?
என்ன சக்சஸ் தானே? சூப்பர் சக்சஸ். அசத்திட்ட இல்ல விஜய். சினிமா நல்லா இருந்தது, கூட்டமும் நிறையவே இருந்தது. என்ன அடி அடிச்சாங்க? அவங்க கை தட்டுனத சொன்னேன், எல்லாருமே தட்டினாங்க. அப்போ டோட்டலா நாங்க அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லு. ஆமா ஆமா, தியேட்டர்ல கலாட்டா நடக்குறியா? இல்லையே, ஒன்னு ரெண்டு பேர் சிரிச்சாங்களே தவிர டோட்டலா அமைதியா தானே இருந்துச்சு. ரொம்ப சைலண்டா இருந்துச்சு. நேத்தி நாங்க சினிமாவுக்கு வந்தோம், நீ அறிவாங்க சினிமாட்டோ. ஒருத்தர் ஒருத்தர் இப்படியே காதலிச்சுட்டு நல்லா இருங்க. டேய் வாங்கடா போலாம். டிராமாவில பெருசா கலாட்ட ஆகும் நினைச்சேன், நல்ல வேலை எதுவும் ஆகல, தப்பிச்சோம். எப்ப வராது நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது? ராத்திரி நேரத்துல சூரிய உதிச்ச மாதிரி இருக்கிறங்கா சார். பத்து பேருக்கு நடுவுல கௌரவத்துக்காக மரியாதையா நீ என்ன ரங்கா சார்னு கூப்பிடலாம். வீட்டுக்குள்ள சார் இதெல்லாம் இருக்கு, நீ என்ன மாமானே கூப்பிடலாம்ல? இத சொல்லத்தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? நம்ம சொந்தத்துக்குள்ள வேண்டாம். இந்த சொந்த பந்தம் எப்போ அறுந்து போச்சு? இப்ப எதுக்கு நீங்க சொல்லுங்க? என்ன இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா யோசிச்சு எங்க பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லு. எல்லாம் யோசிச்சு பார்த்தா அவங்க ரெண்டு பேரோட நிழல் குழந்தை வீட்டுல படக்கூடாது, போங்கடா வெளியே அப்படின்னு சொல்லிருப்பேன். அதனாலதான் யோசிக்காமலே சொல்றேன், போயிடுங்க. சும்மா கத்தாதடா. உன்னை விட படிச்சவனா, உன்னை விட பணக்காரனா பார்த்து என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி காட்டல. என் பேரு ரங்கா இல்ல. உங்க ரிவெஞ்ச் சேலஞ்ச் எல்லாம் குப்பையில போட்டுட்டு முதல்ல உங்க பொண்ணு மனசுல யாரு இருக்கான்னு தெரிஞ்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிடா. அந்த கல்யாணத்துக்கு அப்புறமாவது உன் குடும்பமான காத்துல பறக்காம இருக்கும். வா. அக்கா அக்கா. என்னடா அக்கா, இந்த ஊர்ல ஹிந்து பேப்பர் வரவே வராதா? ஒரே ஒரு பேப்பர் வீரபாண்டி வீட்டுக்கு தான் வருமா. நான் வேணா அங்க போய் வாங்கிட்டு வரட்டுமா? சரி போ. ஏய் நில்லு நில்லு. ஏற்கனவே நம்ம போட்ட நாடகத்தை பார்த்து அவங்க என்னனோ பேசுறாங்க, இப்ப மறுபடியும் பேப்பர் வாங்க அங்க போனா என்ன நினைப்பாங்களோ? நானா? யாரோ ஏதோ நினைப்பாங்கன்னு உங்களை மாதிரி படிச்சவங்க நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. நீங்க காலையில உங்க தம்பி இந்து பேப்பருக்காக வீடு விட பரிதாபமா அலைஞ்சிட்டு இருந்ததை பார்த்தேன். இந்தாங்க பேப்பர் வாங்கிங்க. ஓ தேங்க் யூ வெரி மச். இந்த பேப்பர் எனக்கு இது நிச்சயம் தேவை. யூ ஆர் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்ட், அதனால இது கண்டிப்பா தேவை. வாண்டட் காலம் பாக்குறதுக்குன்னு கேட்டீங்க, கரெக்டா? எங்க அக்கா பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. முதல்ல தெரிஞ்சுக்காம கல்லடி வாங்கிட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் தான் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அப்பா வீட்டுல இல்லையா? இல்லைங்க, ஊருக்கு போயிருக்காரு. நீங்க உள்ள வாங்க. இப்ப வந்து கூப்பிட்டீங்களே, தேங்க்ஸ். நான் அப்புறமா வரேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் அப்பவே சொல்லல, உங்களை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குன்னு. எங்கேயோ பார்த்தேன்னு சொல்லுங்க தவிர எங்கேயும் சொல்ல மாட்டேங்க. எங்கேயோ பார்த்தேன் ஆனா ஞாபகம் வர மாட்டேங்க. நாலாவது பக்கத்துல வாண்டட் காலத்துல உங்களுக்கு பொருத்தமான ஒரு வேலை இருக்கு, பாத்துக்கங்க. என்ன கம்பெனி? பிஆர் 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 பிஆர். ஓகே ஓகே, என்னடா இது, பட்டப்பகல்ல ரோட்டு மேல நின்னுகிட்டு இவன் என்னடா பிஆர் பிஆர்ங்கிறான். இவன் ஓகே ஓகேங்கிற, ஓகேன்னா சரின்னு அர்த்தம், பிஆர்னா என்னவா இருக்கும்? ஏய்யா காதலிக்கிறீங்களாமே. யார் சொன்னாங்க தாத்தா? எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? மாஸ்டர் பொண்ண காதலிச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே. அவருக்கும் எனக்கும் நாலு நாள் கூட பழக்கம் இல்ல, அதுக்குள்ள எங்களுக்கு காதல் கல்யாணம் சொல்றீங்க, இது எப்படிங்க நடக்கும்? எப்படி நடக்கும் தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க பேசுறதெல்லாம் அப்படியே அந்த பொண்ணு காதல் விழுந்துச்சுன்னா அது எவ்வளவு வருத்தப்படும் தெரியுமா? அந்த பொண்ணு வருத்தப்பட போதுன்னு இவன் கஷ்டப்படுறான் பாரு. இதுல தெரியல பத்தி என்ன விஷயம்
திரி வந்தான் அறிவாண்டு. ஒண்ணு வைக்கவா கவிதை என்ன காதல் என்ன போடவா? நீ வேப்பங்காயா இல்ல புளியங்காயா? அதை நான் நிறைய முத்தம் தருவாயா? ஓ காதல் பள்ளி சாலையில் கொல்லுமாலு பண்ணிக்கோ காமசித்திர சாலையில் கண்ணே தேவ கண்ணியே தேனில் குருமல்லியே அச்சம் வேலி போடுதே. செடிக்கு தண்ணி ஊத்தாம எல்லாம் வாடி போயிருக்கு, தண்ணி ஊத்துக்கடா. வாங்க வாங்க வாங்க. பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? ஒரு புடி பிடிக்கலாம். ரொம்ப வெயிட் போட்டீங்க. சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணல. அமெரிக்காக்கு போகல. வை நாட். ஆமா எங்க யாரு? சுந்தர மாஸ்டர் இருக்காருல்ல? தெரியாது. புதுசா வந்திருக்காரு, உனக்கு தெரியாது. அவரோட பொண்ணு பேரு ரமா, பிஏ கிராஜுவேட், ரொம்ப நல்ல பொண்ணு. வணக்கம். அவங்களுக்கும் உங்களுக்கும் நடுவுல மாமா அவர் தான் சொல்ல முடிட்டாரு. நீங்களா சொல்லுங்களேன். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது அது வந்து ரமா கூப்பிட்டே மாதவரா இங்க இருக்க. உங்களுக்கும் அண்ணனுக்கு நடுவில் ஏதோ இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அது என்னன்னு சொல்லாமே ஓடி போயிட்டாரு. ஓகே மேடம், நேரடியா உங்ககிட்ட கேக்குறேன். உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எனக்கு இப்ப டோட்டல் அர்த்தம் புரிஞ்சு போச்சு. அண்ணனுக்கு அன்னைக்கு நடுவில் நிறுத்தா பாங்கலே ஆதல் கபச்சா. அங்க நடக்கிறது குச்சு குச்சு. என்ன வேணுமோ வெக்கப்படாம கேட்டு சாப்பிடுங்க. உப்மா உனக்காகவே ஸ்பெஷலா செஞ்சிருக்கிறது. சரக்கு சூப்பரா இருக்கும். என்னம்மா எடுத்து வச்ச? பாட்லியே எடுத்து வச்சிட்டியா? நீ தானே சின்ன வயசுல குடிச்சிட்டிய, மேல நீ வாங்கி சின்ன வயசுல வயசு சின்னது காரியம் பெருசா இருக்கு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண உன தரத்திடுவேன். என்னமாமா என்ன தத்த எடுத்து சொத்தை எழுதி வைக்க போறியா? உன்ன குப்புறம் போட்டு லாரிக்கைய தெரியுமாமா? நம்ம எங்க போறோம்? அதான் நானும் அதான் சொல்ல வந்தேன். மாமா அந்த கார்டு பண்ண எடுத்தாங்க. மாமா பத்தி யாரும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வண்டர்ஃபுல். தேங்க்யூ. எனக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க.
எதுக்காக அவனை விட்டு போற? இவன் செஞ்ச காரியத்துக்கு இவனை வெட்டாம என்ன பண்றது? என்ன செஞ்சான்? பரதேசி நாய் என் பொண்ணு கிட்ட நின்னு தனியா பேசிக்கிட்டு இருக்கான். என்னடான்னு கேட்டா அவன் மேல காதல் கீதல்ன்றான். என் வீட்டு எச்ச சோத்த திங்குற நாய்க்கு என் பொண்ணு கேக்குதா? இவனை வெட்டுறது தப்பா? தப்பே இல்ல. தன்னுடைய தகுதியை மறந்துட்டு உண்ட வீட்டுக்கு ரெண்டுக்கு செஞ்சது தப்புதான். ஆனா தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் தண்டனை ஒண்ணுதான். பாருங்க, நீங்களே இப்படி சொன்னா எப்படி ஒரு நாள் உன் கழுத்துக்கு கத்தி வரணும்? எனக்கு எப்பவோ தெரியல. ரங்க சார், உங்க பொண்ண காதலிச்ச பாவத்துக்கு இவருக்கு என்ன தண்டனை கொடுங்க. ஆனா அதே தண்டனைய இதே ஜனங்க முன்னாடி உங்க பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், மறந்துடாதீங்க. ஏன் பொண்ணுக்கு தண்டனையா? எதுக்கு? இவன் காதலிச்சது தப்புன்னு சொல்லும் போது அதே தப்ப உன்னுடைய பொண்ணு செஞ்சிருக்காளே. ஒய்யடா சாமலா. கோபாலன் நீ காதலிக்கிறியா இல்லையா? கோபாலனா எனக்கு உயிர், அவர் இல்லன்னா நான் இல்ல. இதுதான் உண்மையான காதல். இப்ப என்ன செய்ய போற? இவங்க ரெண்டு பேத்தையும் இந்த இடத்துல வெட்டி தண்டிக்கிற உரிமை இந்த உலகத்துல கடவுளை தவிர வேற எவனுக்கும் கிடையாது. இப்போது உங்க புத்தியை மாத்திக்கிட்டு பெரிய மனசோட ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற வழியை பாருங்க. அப்படி செய்யல என்ன செய்வ? நாளை காலையில 11 மணிக்கு நம்ம ஊர் அம்மன் கோயிலுக்கு வந்து பாருங்க. என்ன செய்ய போறேன்னு உங்களுக்கு புரியும். ஓம் சித்தாய நமஹ, ஓம் விபூத்யை நமஹ, ஓம் துர்க்கை நமஹ, ஓம் பிரமாத்யாய நமஹ, ஓம் வாச்சே நமஹ, ஓம் பத்மாலயாய நமஹ, ஓம் பத்மாயை நமஹ, ஓம் சித்தியை நமஹ, ஓம் ஸ்வாஹாயை நமஹ, ஓம் ஸ்வாஹாயை நமஹ, ஓம் சித்தாயை நமஹ, ஓம் தன்யாயை நமஹ. ஓம் மாங்கல்யம் தந்துனே நாம ஜீவனஹேதுனா சந்தே பத்மாமி சுபகே தந்தீ பஜரதாங்கஜம். என்ன மாமா? இந்தா இங்க பாருங்க, என் நிலத்துல ஒரு பகுதியை உங்களுக்கு வரதட்சணையா கொடுக்குறேன். அதை வச்சு 10 பேருக்கு சாப்பாடு போட்டு நீங்களும் சந்தோஷமா இருங்க. உங்க ரெண்டு பேரையும் போட்டு என்ன அடி அடிச்சிருக்காங்க வீரபாண்டிய? உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொன்னா முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டு உங்க பொண்ண கூட்டிட்டு போய் ஒரு வேலைக்கார நாய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தனக்கு இருக்கிற சொத்துல 10 ஏக்கர் நிலத்தை அவனுக்கு எழுதி வச்சு உங்க மான மரியாதையை கெடுத்து தந்தி சிரிக்க வச்சுட்டான். அதெல்லாத்தையும் மறந்துட்டு அண்ணன் தம்பி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்களே, வாய மூடுறா. ராத்திரியே ரெண்டு பேரும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறேன்னு சொன்னேன், நீங்க வேண்டாம்னு சொன்னேன். அப்படி செஞ்சா நமக்கு தான்டா நஷ்டம். நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்குனால இனி அவன் வாழ்க்கையில நிம்மதியாவே இருக்க கூடாது. என்னடா இவ்வளவு சீக்கிரம் புறப்பட்ட? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. போர்ச பாதிலே விட்டு வந்திருக்கேண்ணா. சரி சரி, உடம்பு பத்திரமா பாத்துக்க. நில்லுங்க நில்லுங்க, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? உங்களுக்கு நான் ஸ்வீட் எடுத்து வந்திருக்கேன். எனக்கு தானே அலையாத கூட. அண்ணன் சொன்னதுனால ஒரு வாரம் அதிகமாவே தங்கிட்டேன். சின்ன வயசுல துக்கத்தையும் கஷ்டத்தையும் தான் எங்க அனுபவிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் சந்தோஷமா இருக்காருன்னு அது காரணம் நீங்க தான். உங்க காதல் கல்யாணத்துல முடிய என்னோட வாழ்த்துக்கள். பாருங்க தம்பி. என்னமா? எங்கப்பா போயிட்டு வரேன்? நானும் ரம்மா கோயிலுக்கு போனோம், அப்படியே அவளை வீட்டுல விட்டு வரேன். இப்படி ரம்மா கூட தனியா போறது எனக்கு சரியா படல. என்னமாமா, கூடி சீக்கிரமே கல்யாணம் முடிக்க போறோம், இதுல கோயிலுக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு? நீயும் நானும் தப்பா நினைக்க மாட்டோம், ஆனா பாக்குறவங்க வேற மாதிரி இல்லப்பா நினைப்பாங்க. பாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி போறது எனக்கு புரிஞ்சிச்சு மாமா. உடனே நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சந்தோஷம். நீயும் நானும் முடிவு பண்றதுல அர்த்தம் இல்ல. நம்ம கல்யாண விஷயத்துல என் அண்ணனோட முடிவு தான் தெரியணும். தெரிஞ்சுக்க. அதுக்கு முன்னாடி என் அண்ணன் தன்னோட கல்யாணத்தை எப்ப பிக்ஸ் பண்ணிருக்காருன்னு கேட்கணும். கேட்டுக்க கேட்டுக்க. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். என் அண்ணன் கிட்ட பேசுறதுன்னா முதல்ல கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கணும். மிஸ்டர் கோலை விஜயகுமார், பிரதர் ஆஃப் வீரபாண்டியா, உனக்கு தேவையான தைரியத்தை இப்ப நான் உனக்கு கொடுக்க போறேன். முதல்ல போன் பண்ணு. போன்ல இந்த விஷயத்தெல்லாம் போன் இருக்கிறதே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேசுறதுக்கு தான். முதல்ல போன் பண்ணுன்னு சொல்றேன். இப்பவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா? இது சாம்பிள் தாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு. சோ பேசாத, ரிங் ஆயிட்டு இருக்கு. ஐயா உங்களுக்கு போன் வந்திருக்கு ஐயா. ஹலோ, யாரு அண்ணா? நான் தான் விஜய்.
ஏய் விஜய், என்னடா நல்லா இருக்கியா? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லண்ணா, சும்மாதான். தயங்காத, விஷயத்த சொல்லு. அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம். என்னடா அண்ணா? அது வந்து நம்ம மாடு கண்ணு போட்டுடுச்சா? ஏய் என்னடா ஆவுன சத்தம்? அங்க ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்னா ஒண்ணு இல்லண்ணா. ஹலோ அண்ணா, நான் எங்க காலேஜ்ல ஒரு அழகான பொண்ண காதலிச்சுட்டு இருக்கேன். இது விஷயமா உங்ககிட்ட நேரடியா பேசணும்னாலே கைகாலாம் உதறல் எடுக்குது. அதனாலதான் போன் பண்ணி விஷயத்த சொல்றேன். நீங்க ஓகேன்னு சொன்னா தேவியானி மாதிரி, ஐஸ்வர்யா மாதிரி இருக்கிற அவள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, அப்படிதானே? இப்ப சொன்னதை இன்னொரு தடவை சொல்லுங்கண்ணா. ஓகே, நீ காதலிக்கிற லைலாவே கல்யாணம் பண்ணிக்கிற மை டியர் மஜ்னு. தேங்க்ஸ்ண்ணா. அது இருக்கட்டும், உங்க கல்யாணம் எப்போ? அதான் கொடி சீக்கிரம் பிக்ஸ் பண்ணிடுவோம். ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல வச்சிடலாமா? எப்படி எப்படி? இதே டைலாக் இன்னொரு தடவை சொல்லுங்க. அதான்டா, ரெண்டு பேர் கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல வச்சுக்கலாம். தேங்க்ஸ் தான், உங்க இஷ்டம். என் நல்ல அண்ணன், என் வெள்ள அண்ணன், என் சக்கர அண்ணன். பாய். ஹலோ 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 ஹலோ. ஒன் மினிட் ஒன் மினிட், இத பாருங்க, என் தம்பியோட வருங்கால மனைவி. உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, மிமிக்ரி பிராக்டிஸ் பண்ணுங்க, ஃபியூச்சர் நல்லா வரும். ஹலோ, இப்ப நீங்க பேசுறதெல்லாம் ஓகே, மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைச்சுக்கணும். என்ன காதலுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரா? லக்கி லவர்ஸ் வுட் பீ கப்பிள்க்கு என்னோட ஹார்ட்டி கங்கிராச்சுலேஷன். விஜய், உன் மேல எனக்கு ரொம்ப கோவம் தெரியுமா? லவ் இஸ் யுனிவர்சல்னு சொல்வாங்க, நீ சுபாவ கல்யாணம் பண்ணிட்டா நாங்க என்ன பண்றது? டோன்ட் வரி, வேணா செகண்ட் செட்டப் உள்ள வச்சுக்கிறேன்.
வாங்க வணக்கம். வணக்கம். வாங்க எனக்கு தெரியும். சம்பந்தி யாரோ வராங்க பாருங்க. என் அண்ணன் வர்றாருன்னு நினைக்கிறேன். நினைக்கிறது என்னடா மரம் மண்ட, ஓ அண்ணனே தான். நல்லா இருக்கீங்களா? வாங்க அண்ணே. இவர் பேரு வீரபாண்டி. வணக்கம். வணக்கம். படிச்சவரு, பணக்காரரு, ஜமீன்தாரு, இந்த ஊருக்கே இவர் கடவுள் மாதிரி. இவருக்கு தான் நம்ம பொண்ணை கொடுக்க போறோம். சின்ன வயசுலேயே கொலை செஞ்ச ஒரு கொலை, ஜெயில் தண்டனை அனுபவிச்ச கைதி, ஜெயிலர் மேலேயே கையை வச்ச நம்பர் ஒன் கிரிமினல் அப்படி கூட சொல்லலாம். என்னடா பாக்குற, நீ ஜெயில் தண்டனை அனுபவிக்கல சொல்லு. என்னப்பா இதெல்லாம், எங்க அண்ணன் சொல்ற உண்மையா? சொல்லுங்க தம்பி, நிஜமாவே நீங்க கொலகாரனா? ஆமா, அவர் சொன்னதெல்லாம் உண்மை. சட்டத்தின் பார்வையில் நான் ஒரு கொலகாரன், ஜெயில் தண்டனை அனுபவிச்சவன். கையெடுத்து வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை எழுதின அந்த கடவுள் என் வாழ்க்கையில மட்டும் வேதனையும் துக்கத்தையும் கலந்து எழுதிட்டார். அப்ப எனக்கு 7 வயசு. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பண்ணி, எங்க அம்மா என் மேல உயிரே வச்சிருந்தாங்க. எங்க பாட்டன் பாட்டனோட சொத்து கோடிக்கணக்கில் இருந்தது. அதனால எங்க அப்பா கவலையே இல்லாம இருந்தார். அவர் விரும்பின ஒரு பொம்பளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டார். 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு எங்க அம்மா எவ்வளவு கெஞ்சியும் அவர் கேட்கல. கடைசியில தானே ஒரு நோயாளி மாதிரி நினைச்சு தன்னாலதான் அவர் இப்படி எல்லாம் போறாருன்னு சொல்லி எங்க அப்பாவை எங்க அம்மா காப்பாத்தினாங்க. எங்க அப்பாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனை என் தம்பி மாதிரியே நினைச்சேன். அந்த அம்மாவை நான் சத்தியாவே ஏத்துக்கிட்டேன். ஆனா அவங்க வீரபாண்டி. இது வர சுத்தி இங்க பாப்பா. ராத்திரி சாப்பிட்டியா கண்ணா? சாப்பிடும் போது என் பிளேட்டை புடிங்கிட்டு நான் அடிச்சு இல்ல. காக்கால டிஃபனா சாப்பிட்டியா? நானும் அம்மாவும் டிஃபன் சாப்பிட்டதுக்கு என்ன அடிச்சு இல்ல. சின்ன பிள்ளை எப்ப இப்படி அடிக்கலாமா தங்கச்சி? தப்பு இல்ல? தப்புதானா பாண்டி? இந்த பார் காப்பி, இதை கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டு வரியா? போயிட்டு இதை சாப்பிட்டதும் சக்கரத்துக்கு அத காலிதான். ராணி காபி கொண்டாமா? ஒரே தலைவலியா இருக்கு. என்னடா அது? அம்மாக்கு காபி கொண்டு போறேன். கொண்டடா. இது அம்மாக்கு பா. அம்மாவுக்கு வேற கொண்டு போ. போ போ. அப்பா காபி கொடுத்துட்டியா? எடுத்துட்டு போனேன், ஆனா அப்பா வாங்கி குடிச்சிட்டாரு. அடிக்காதடி, உனக்கு தெரியாம உன் பையன் பண்ணிருக்கானே யாரும் நம்ப மாட்டாங்க. வாங்க இந்த கொலகாரங்களை கைது பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் நடந்து என்ன?
பையன், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ரங்கநாதங்கிறவரு அப்பா அம்மா மாதிரி ஆதரவு கொடுத்து படிப்பெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. 3 வருஷத்துக்கு அப்புறம் எங்க மாமா ஒரு குழந்தையோட எங்கிட்ட வந்து எங்க சித்திய கூட அவங்க அண்ணனை விஷம் வச்சு கொண்டுட்டு பாம்பு கடிச்சு செத்ததா அந்த ஊரை நம்ப வச்சுட்டு அந்த குழந்தைய அநாத ஆசிரமத்தில் சேர்க்க சொல்லிட்டாராம். அதை என்னால தாங்கிக்க முடியல. அந்த குழந்தை எங்க அப்பாவுக்கு பிறந்தவன் தான், என் தம்பி மாதிரி. அதனால அவன் நல்லா படிக்க வைக்க சொன்னான். ரங்கநாதன் சார் டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறம் அங்க வந்து ஜெயிலர் உள்ள பெரியப்பா எல்லா கைதியும் கிட்டும் முரட்டத்திரமா நடந்துட்டார். நான் அதை தடுத்தேன். இப்படிப்பட்ட ஜெயில் வாழ்க்கை முடிஞ்சு நான் எங்க ஊருக்கு திரும்பி வரும்போது நம்ம நினைச்சபடியே நடக்குதுனாக தன்னை பெத்தவங்களே கொண்டுட்டு ஜெயிலுக்கு போன ஊருக்குள்ளவதான் அடிச்சு வருதுங்க அவனு. நான் யாரையும் கொலை பண்ணல. சின்ன வயசுலயே பெத்த தாய் தம்பனை கொண்ட வந்தா நீ கொலகார பாவி, பெத்த வெறி பிடிச்ச ராஜசனி. உன்ன மாதிரி ஆளை எல்லாம் ஊருக்குள்ள விட்டா சின்ன பசங்க எல்லாம் கொலகாரன் ஆயிடுவானுங்க. உன் காலை இந்த மண்ணில் படக்கூடாது. மரியாதையா சொல்றேன், இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. இன்ன என்ன பேச்சு, கல் எடுத்து அடிங்க. என்ன கொல்ல பாத்தீங்க? இப்ப உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள கொல்ல பாக்குறீங்க. மனுஷனா பிறந்தது ஒருத்தனை ஒருத்தர் அடிச்சு சாவறதுக்கு இல்ல, சந்தோஷமா அண்ணன் தம்பியா வாழறதுக்கு. இப்படி உங்க பெரியப்பா சொன்ன கொலகாரன் கிரிமினல் நம்பர் ஒன்னுங்கிற பழியெல்லாம் மறந்துட்டு பிரிஞ்சு போன எங்க குடும்பம் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த போதான் உன்னுடைய அறிவு எனக்கு கிடைச்சது.
ஒரு ஆண் காட்டுக்கு போனதால ராமாயணம் உருவாச்சு, ஒரு பொண்ணோட கண்ணீரால மகாபாரதம் உருவாச்சு. அது போல கடவுள் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் பொறுத்துக்கிட்டு நீ இவ்வளவு பெரிய அலைட்ட தம்பி. நான் தெரியாம பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இவ்வளவு பெரிய ஆளு எங்க வீட்டு பொண்ணுக்கு தாலி கட்டுறது நிஜமாவே நாங்க செஞ்ச பெரிய புண்ணியம். தம்பி தட்ட மாத்திக்கங்க. சரிங்க. நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சுட்டாமா? ஆமாங்க ஐயா, பிரச்சனையோட ஆரம்பிச்ச நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சு கல்யாணத்துக்கு நாள் கூட குறிச்சிட்டாங்க. அப்படியே கல்யாணம் நல்லபடியா முடியுமா? உன்னை வழிக்கு கொண்டு வரத்தானே நிக்கிறேன். பட்டி கருத்தரமா பேசாத. வீரபாண்டிக்கு தெரிஞ்சா? அவனுக்கு தெரியணும் தானே இந்த செட்டப்ப. அன்னைக்கு அந்த வீரபாண்டி எங்க அண்ணன் பொண்ணுக்கு ஒருத்தனா நின்று கல்யாணம் பண்ணி வச்சான். ஆனா இன்னைக்கு உனக்கு சாந்தி முத்தம் ஒருத்தன் இல்ல, பத்து பேர். பத்து பேரை வச்சு செய்யப்படுது. ரங்கரோட தம்பி நம்ம ரமாவை தூக்கிட்டு போறான் ஐயா.
சாட்சி ஆதாரங்களை பரிசீலித்த பிறகு வீரபாண்டிக்கு 7 வயதில் விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனைதான் இந்த கொலைக்கு மூல காரணம் என பலமான சாட்சிகள் இருப்பதால் வீரபாண்டிக்கு 5 வருட கடுங்காவல் தண்டனையும் மற்றும் ரங்கன் அவருடைய தம்பி சத்யாவிற்கும் இந்த கொலையில் சம்பந்தம் இருப்பதால் அவர்களுக்கும் 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணி நிரபராதி நிரூபிக்க முடியும்னு நம்ம லாயர் சொல்றாருண்ணா. ஆமா சார், ஹைகோர்ட்டுக்கு போனா நீங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ரங்கனுக்கு அவன் தம்பிக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். முதல்ல இந்த பேப்பர்ல சைன் பண்ணுங்க சார். வேண்டாம் லாயர் சார், இந்த பாவத்துல எனக்கும் பங்கு இருக்கு. செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நிச்சயமா. ஆ விஜய், உன் அமெரிக்கா ப்ரோக்ராம் என்னாச்சு? சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவனை வர சொல்லி 2 தடவை லெட்டர் கூட வந்துருச்சு, ஆனா இவன் தான் போக மாட்டேங்கிறான். நீங்க ஜெயில கஷ்டத்தை அனுபவிக்கிறப்போ எனக்கு மட்டும் எதுக்கு அமெரிக்க படிப்பு? நோ, எனக்கு வேண்டாண்ணா. விஜய், எனக்காக உன் எதிர்காலம் பாழாக வேண்டாம். நம்ம வீட்டுல விளக்கேற்ற வேண்டிய ரமா உன் கையாலே சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அதை நினைச்சா இப்ப கூட என் மனசு துடிக்குது. ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. எனக்கு இருக்கிற நீ கூட உன்னுடைய எதிர்காலத்தை பாழாக்க போறேன்னு சொன்னா வாழ்ங்கிற ஆசை கூட என்ன விட்டு போயிடுடா. வேண்டாம், எனக்காவது நீ அமெரிக்கா போகணும். நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் பிளீஸ். சரிண்ணா. மாமா, தம்பிக்கு உண்டிய எல்லாம் ஏற்பாடு செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். உங்க அண்ணா எப்ப ஜெயில இருந்து வராரு? 7 வருஷத்துக்கு அப்புறம். நீங்க எப்ப அமெரிக்கால இருந்து வருவீங்க? அண்ணா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் யோசிக்கணும். ஓகே, அது வரைக்கும் நான் காத்திருக்கேன். அதுக்கு உங்க அப்பா ஒத்து பாரா. நோ, எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப என்ன செய்ய சொல்றீங்க? யாரா இருந்தாலும் சரி, தான் நல்லா இல்லைனாலும் அடுத்தவங்களையாவது நல்லா வாழ விடணும். நான் இப்ப எங்க அண்ணன் விருப்பப்படி அமெரிக்காவுக்கு போறேன். அதே மாதிரி நீ உங்க அப்பா விருப்பப்படி நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கோ. நம்ம காதல் கல்யாணத்துல தான் முடியும்னு நினைச்சேன். இப்படி பிரச்சனைல முடியும்னு நினைக்கல விஜய். என்ன செய்யறது சுபா? மேன் ப்ரொபோசஸ் பட் காட் டிஸ்போசஸ். இந்த உலகத்துல எல்லாரையும் விட பெரிய கல்யாணக்காரர் அந்த கடவுள் தான். நினைக்கிறதே நடக்க விட மாட்டான், நடக்க போறதே நினைக்க விட மாட்டான். மறுபடியும் நம்ம எங்க சந்திப்போமோ, எப்படி சேருவோமோ? நான் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்கு ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குமோனு பயந்தேன். நிலைமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுபா. கல்யாணம் நடக்கலன்னு நீங்க தேவதாசும் நான் பார்வதியமா இருந்து என்ன புண்ணியம்? நம்ம காதல் உண்மையா இருந்தோ கடவுள் ஆசை இல்லையே, அதனாலதான் இப்படி நடக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், எல்லாரும் ஃப்ரெண்டா இருந்து லவ்வர்ஸா மாறுவாங்க. நாம லவ்வர்ஸா இருந்து ஃப்ரெண்ட்ஸா பிரிஞ்சு போறோம். ஆல் தி பெஸ்ட். அவங்க எங்க போனாங்களோ? அவங்க எப்படி பிடிக்க போறோமோ? என்ன அந்த ஆபீஸ் தடுக்கலையா? அதான் மூடிட்டு ஓடிட்டாங்களே, பார்த்தா தெரியல. நம்ம பண்ண அவ்வளவுதானா? அவசரப்படாதீங்க, ஏதாவது வழி பிறக்கும் இல்ல? என்னையா வழி பிறக்கிறது? போலீஸ்காரங்க அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. யார கேக்குறது, என்ன கேக்குறது, எப்படியா கேக்குறது? என்னையா கம்பெனிக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டமா இருக்கு? என்னாச்சு? நடிக்கிறியா?
எதுவுமே தெரியாது. இந்த கம்பெனியில வேலை செய்யறத தவிர எனக்கு மூணு மாசம் சம்பளமே வரலையா? எங்க சொல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது தம்பி. பிஎஃப் மூணு லட்சம் ரூபாய் இந்த கம்பெனில தான் போட்டிருந்தேன். என் பொண்ணு கல்யாணத்துக்காக இப்ப அவங்க ஓடி போயிட்டாருங்க. என் பழம் என் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்கும்? எப்படி சார் நீங்களும் இங்கே இருங்க. பொண்ணு ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம வீட்டுக்கு போலாமா? நான் வரல, என் ஃப்ரெண்ட் வீட்ல ஸ்டே பண்ணலாம் இருக்கேன். என்னமா நீ எங்க கூட வரலையா? இது வரைக்கும் வீரபாண்டி சார் எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, நான் அங்கேயும் வந்து அவருக்கு பாரமா இருக்கேன், விரும்பல. என்னமா எங்களுக்கு கூட ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி நினைச்சு பேசுறீங்க? வீரபாண்டி உனக்கு உதவி செய்யறதுக்காகல, ரங்கநாதனுடைய கடனை தீர்க்கறதுக்காக. அவருக்கும் இவனுக்கு உள்ள உறவு உனக்கு தெரியாதுமா? உன்னோட நல்லது கெட்டதுக்கெல்லாம் இனி வீரபாண்டி தான். நிஜம்தான், எனக்காக அவர் எது கஷ்டப்படணும். உங்களுக்கு என்னோட வர விருப்பம் இல்லைன்னா நீங்க இங்கேயே இருக்கலாம். ஆனா இன்னையிலிருந்து உங்க படிப்புக்கும் உங்க ஃபியூச்சருக்கும் வேண்டிய ஏற்பாடெல்லாம் நாங்க பண்றோம், அதை மறத்துறாதீங்க. என்னப்பா அது, வயசு வந்த பொண்ணு இந்த பட்டணத்துல எப்படி தனியா வாழும்? அவங்கதான் நம்ம கூட வர சங்கடமா இருக்குன்னு சொல்றாங்களே. அது அப்படிதான்ப்பா சொல்லணும், அதுக்காக நம்ம விட்டுறதா? எதையாவது சொல்லி கூட்டிட்டு போனோம். இத பாருமா, இனி உன்னோட நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நாங்க தான். நான் உன் அப்பா மாதிரி சொல்றேன், எதையுமே யோசிக்காத, நீ எங்க கூட புறப்படுற, அவ்வளவுதான். பார்க்காமயே செத்து போயிருவேன் நினைச்சேன், உங்களை பார்த்துட்டேன் போதும். நீங்க இல்லாம இந்த ஊருக்கே சூனிய வச்ச மாதிரி ஆயிடுச்சியா? இதுக்கெல்லாம் காரணம் அவனுக்குதான். அவனுக்கு ரெண்டு பேரும் இந்த ஊருக்குள்ள வந்தா வெட்டி போட்டுருவையா? அவனுக்கு உங்க பேர் தான் வச்சிருக்கோம். ஆமாங்கய்யா. தம்பி நீ ஊர்ல இல்லாதனால இந்த ஊர் திருவிழாவை யாருமே கொண்டாடல, அதனால இந்த வருஷ திருவிழாவை உன் தலைமையில பெருசா கொண்டாடணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. சாரி மாமா, எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இனிமே எந்த விஷயத்தையும் என்கிட்ட எடுத்து வர வேண்டாம். தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடுங்க. லட்சுமி ஐயா, அம்மாவை பெரிய மருமல தங்கவை வாங்கம்மா. வீரபாண்டி சார் சாப்பிட வாங்க. சோறு
டாக்டர் சார், வீரபாண்டி சாருக்கு உடம்பு சரியில்லை, நீங்க உடனே வரீங்களா? ஆமா, வீரபாண்டி சாருக்கு உடம்பு சரியில்லை, நான் டாக்டர் போன் பண்ணிட்டேன், நீங்க உடனே கூட்டிட்டு வாங்க. குடிப்பா. பாருமா, அவன் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுமா, அவன் பழைய மாதிரி இல்ல. நீதான் அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். என்னமோ ஏதோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடுத்தவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்னங்க, யார சொல்றீங்க? உங்க மாமாவை தாங்க. உங்க மாமாவை சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டேன். வீரபாண்டி சார் வந்தாதான் சாப்பிட வருவேன்னு சொன்னாரு. சரி, வீரபாண்டி சார கூப்பிடுங்கன்னு சொன்னேன், அவரும் சாப்பிட வரமாட்டாரா? அது என்னமோ கவலையாங்க. என்னதான் கவலையோ வேதனையோ இருக்கட்டுங்க, அதுக்காக சாப்பிடாம இருக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. உங்களை சொல்லுங்க, நான் உங்க மாமாவை சொன்னேன். நீங்க ஏதோ வேதனையில சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. நீங்க வேண்டாம்னு சொன்னதுனால உங்க மாமா வேண்டாம்னு சொல்ல, அவர் வேண்டாம்னு சொன்னதுனால நான் வேண்டாம்னு சொல்ல, நான் வேண்டாம்னு சொன்னதுனால வேலைக்காரங்க யாரும் சாப்பிடல. சோ ஒருத்தருக்காக எல்லாரும் பட்டியா இருக்கிறது. நான் தானா? சரி, சாப்பிட போலாம் வாங்க. தேங்க்ஸ்ங்க, ரெடியானு கூப்பிடுறேன். வீரபாண்டி சார், வீரபாண்டி சார், சாப்பாடு ரெடி. மாமா உங்களுக்கு தான் சாப்பாடு ரெடி. வரணா? வந்துட்டு பாரு. நினைக்கணும் நீங்களும் அம்மா லட்சுமி கடாச்சமா ரொம்ப அழகா இருக்காங்க. ஆமாமா, ஐயா முகத்துல கூட நல்ல கலை வந்துடுச்சு. ஆமாமா, நல்ல பொருத்தம். அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்த மாதிரி இருக்கு.
அப்புறம் ஜோடி பொருத்த சூப்பரா இருக்கு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? Love, love, love.
அடி சிறுப்பால உங்களுக்கு வாயிருக்கலாம் எதோ பேசி வேணா எப்படி இருக்கீங்க சோர்த்தீங்களா இல்ல கரதா இருக்கீங்களா சொல்லுங்கடா பேசுங்கடா சொல்லுங்கடா சொல்லுங்கடா சொல்லுங்க சொல்லுங்கடா நில்லு ஏன்டா உங்களை அடிக்கிற இவங்களை அடிக்கிறது மட்டும் இல்ல பொண்ணு குளிக்க வேண்டி பாத்துருக்கணும் உங்களை என்ன சொன்னாங்க தெரியுமா இவனுங்களா தம்பி பத்தி சொன்னானுங்களா என்ன சொன்னானுங்க என்ன சொன்னானுங்களா இத பாருங்க தம்பி இந்த பொண்ணுக்கு உங்களுக்கு எப்படியோ லிங்க் ஆகி பட்டணத்துல இருந்து தள்ளிட்டு வந்து வீட்டுல வச்சிட்டு என்னென்னமோ பண்றீங்கன்னு வேற சொல்றானுங்க இவங்களை சும்மா விடலாமா இவனுங்களுக்கு ரொம்ப திமிர் கொல்ல வேணா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க என்ன இவன் சொல்றான் இல்ல அவதான் காரணம் இவன் சொல்றான் இன்னும் கொஞ்ச நாள்ல வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போக வேண்டிய பண்ண பத்தி தப்பா பேசுறானே அப்பா இத கேட்டு என்னால தாங்க முடியல தம்பி அது மட்டும் இல்ல இன்னும் அசிங்க அசிங்கமா பேசுறானுங்க வீட்டுல சூப்பர் பிகர் வச்சுக்கிட்டு இவருக்கு எது கல்யாணம் கேக்குறானே இத கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா தம்பி நரம்பு இல்லாத நாக்க வச்சுட்டு உன் இஷ்டத்துக்கு பேசுற நான் தம்பி தம்பி ஆத்திரப்படாத நான் சொல்றது கேளுமா வெளியே மாமா இவன் நம்ம ஆளுங்க சும்மா அவன் தான் பொறுக்கி தரமா பேசிட்டுக்கிறான் நம்மள அப்படியா வா சொல்ல கேளு வா நெருப்பு இல்லாம புகையாதுன்னு அங்க நெருப்பு இருக்கு இங்க புகைஞ்சிருச்சு ஐயா இது சுருட்டு புகை நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்ன அடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடுண்டா எனக்கு பசி இல்ல தயவு செஞ்சு எனக்காக யாரும் பட்டி கிடக்காருங்க பிளீஸ் வேற வீட்டுக்கு போக வேண்டிய பண்ண பத்தி தப்பா பேசுறானே அப்பா இத கேட்டு என்னால தாங்க முடியல தம்பி அது மட்டும் இல்ல இன்னும் அசிங்க அசிங்கமா பேசுறானுங்க வீட்டுல சூப்பர் பிகர் வச்சுக்கிட்டு இவருக்கு எது கல்யாணம் கேக்குறானே இத கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா தம்பி நரம்பு இல்லாத நாக்க வச்சுட்டு உன் இஷ்டத்துக்கு பேசுற நான் தம்பி தம்பி ஆத்திரப்படாத நான் சொல்றது கேளுவா வெளியே மாமா இவன் நம்ம ஆளுங்க சும்மா அவன் தான் பொறுக்கி தரமா பேசிட்டு நம்மள அப்படியா வா சொல்ல கேளு வா ஜாக்கிரத வா தம்பி உடம்புல எலும்பு இருக்காது நாயே போடா இந்த பந்தாவுக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்ல ஐயா அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லன்னா நான் சொன்னதை கேட்டு இங்கேயே என்ன வெட்டி கொன்னு புதைச்சிருக்க மாட்டானா அதனால சொல்லுவாங்க நெருப்பு இல்லாம புகையாதுன்னு அங்க நெருப்பு இருக்கு இங்க புகைஞ்சிருச்சு ஐயா இது சுருட்டு புகை நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்ன அடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடு ஐயா நேரண்டா எனக்கு பசி இல்ல தயவு செஞ்சு எனக்காக யாரும் பட்டி கிடக்காருங்க பிளீஸ் மாமா உடனே சுபாவுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் அவங்க படிப்புக்கும் நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிளை பார்த்து உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சரிப்பா பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு இல்லீங்க ஆமா சாட்சாத் அந்த லட்சுமி தேவி மாதிரி இருக்கு இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நமக்கு தான் அதிர்ஷ்டம் உன்கிட்ட ஏதாவது கேக்குறதா இருந்தா கேட்டுங்க ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சரி நான் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் அதான் என்னப்பா அவட தனியா போய் பேசுங்க இந்த காலத்து பசங்களே இப்படித்தான் நிச்சயதார்த்தம் வந்த உடனே எல்லா விஷயங்களும் ரொம்ப பாஸ்டாவே இருக்கிறானுங்க நம்ம காலம் மாதிரியா நம்ம காலத்துல எல்லாம் ஆச்சாரம் அனுஷ்டானம் இருந்துச்சு இப்ப எல்லாமே ஸ்பீடா ஆயிடுச்சு ஏன்னா இது கம்ப்யூட்டர் காலம் என்னாச்சு பாருங்க மாமா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறோம் வாய்க்கு வந்தபடியா ரொம்ப சில்லி மேடம் சார் இவங்க தான் ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டாங்க சில்லி மேடம் என்னோட பழக்கம் கற்புங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன விஷயம் என் கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி அவங்க கிட்ட சொன்னேன் அதே மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்ட பத்தி கேட்டேன் அப்படி யாரும் எங்க பொண்ணுக்கு கிடையாது இவரு அவங்க பாய் ஃப்ரெண்ட் இல்லையா இவரை பத்தி தான் கேட்டேன் என்னன்னு கேட்டேன் ஒண்ணு இல்ல சார் உங்களுக்கும் அவங்களுக்கும் டச் இருக்கு இல்லையா அது எந்த ரேஞ்சில இருக்குன்னு கேட்டேன் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அது கண்டினியூ பண்ணுவியா இல்ல கட் பண்ணுவியான்னு கேட்டேன் என்ன சொல்ற நீ உங்க ரெண்டு பேரோட நட்பை பத்தி கேட்டா ஏன் சார் டென்ஷன் வரீங்க ஸ்டூபிட் எங்க ரெண்டு பேர் மத்தியில் இருக்கிறது நீ நினைக்கிற மாதிரி கீழ்த்தரமான நட்பில்டா அதனுடைய மதிப்பு உனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுப்பா அதனாலதான் காதல்னு சொல்றேன்
எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு வயசு பண்ண கொண்டாந்து வீட்டுல வச்சு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு லட்ச லட்சமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு ஏன் தலையில கட்ட பாக்குறியா? நியூஸ் கவுண்டர் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே வீட்டுல இருந்துட்டு அது தப்பான உறவத்தா இருக்கணுங்கிற அவசியம் இல்லடா நாயே. தாய்க்கு தாரத்துக்கு வித்தியாசம் தெரியலன்னா அதை உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிப். லவ் சென்டிமெண்ட் எல்லாம் வெறும் வார்த்தையால மட்டும் பேசுறது இல்லடா, பாச பந்தத்தோட வர்றது. அந்த பந்தம் எப்படிப்பட்டதுன்னு உன்னை கேட்டு தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் அமெரிக்கால போய் செட்டில் ஆகு. அட்லீஸ்ட் இந்தியாவோட மானத்தை அதை காப்பாத்து. Get out! Hola! 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 Sorry. I am very sorry. எனக்கு உனக்கு என்னப்பா குறைச்சல்? போது நிறுத்துங்க. எந்த மனுஷனும் ஒரு தடவை பிறக்கிறான், ஒரு தடவை தான் இறக்குறான். அதே மாதிரி ஒரு தடவை தான் காதல், ஒரு தடவை தான் கல்யாணம். என் லைஃப்ல என் காதலும் கல்யாணமும் ஒரு தடவை வந்தது, வந்த வேகத்திலே போயிடுச்சு, அவ்வளவுதான். ரமா மேல இருக்கிற காதல் நான் இல்லைன்னு சொல்லல, அதே சமயம் சுபா மேல இருக்கிற உன்னுடைய கடமையை நீ மறந்து கூடாது தம்பி. எஸ் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய கடமை என்னது? இன்னொரு நல்ல மாப்பிள்ளை பாருங்க, கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிடலாம். அப்படி வரப்போற மாப்பிள்ள உன்ன மாதிரியே நல்லவனா இருந்தா சரி, இல்ல வந்த அந்த பொறுக்கி மாதிரியே இருந்தானே? எல்லாரும் அவன மாதிரி அயோக்கியா இருப்பான் நினைக்கிறீங்களா? மனுஷங்களை கெட்டவங்க மட்டும் இல்ல, நல்லவங்க இருப்பாங்க மாமா. ராமன் கடவுள் தான், தன் மனைவி சீதா பத்தினின்னு தெரிஞ்சோ கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்த ஒரே காரணத்துக்காக அவங்கள அக்னி பிரவேசம் செய்ய வச்சாரு. அந்த கடவுளுக்கே அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. சாதாரண மனுஷன் இவங்களை திருத்த முடியுமா? நீயே யோசிப்பாரு. அதில்ல மாமா, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, என் அனுபவத்துல சொல்றேன். அவசரம் இல்ல, நிதானமா யோசிச்சு முடிவு சொல்லு. வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், என் சம்பந்தம் எவ்வளவு முக்கியமோ அவளுடைய சம்பந்தம் அவ்வளவு முக்கியம். சுபா என்ன சொல்றாரு சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க, அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னாரா? ஆமாமா, அவர் முதல்ல உன்னுடைய அபிப்பிராயத்தை கேட்டு சொன்னாருமா. இது அவசரப்பட்டு எடுத்த முடிவில்லமா, ஆழமா தீர்க்கமா சிந்திச்சு உங்க ரெண்டு பேரும் யாரும் அனாவசியமா பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் எடுத்த முடிவுமா. யோசிமா, உன்னை யாருக்கோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் உன்னை நல்லா வச்சுக்காம வாழ்நாள் முழுக்க உன்னை குடும்பப்படுத்தலான்னு வச்சுக்க, உன் வாழ்க்கை என்ன ஆகும்? இத நானா சொல்லலமா? வீரபாண்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுக்கு முன்னாடியே கிட்ட சொன்னது. எனக்கு தெரியுமா, உங்க ரெண்டு பேரோட காயம்பட்ட மனசுக்கு இந்த கல்யாணம் தான் மருந்து. இந்த கல்யாணத்தால உங்க லைஃபே மாறிடும். யாருக்கு எப்போ எங்க கல்யாணம் நடக்குன்னு தெரியாது, ஆனா இந்த கல்யாணம் மட்டும் உன் முடிவு படிதமா நடக்கும்.
இது என்னுடைய அபிப்பிராயம் இல்ல, என்னோட நம்பிக்கை. நான் உன்னை கட்டாயப்படுத்த விரும்பல, நல்லா யோசிச்சு நீ முடிவு சொல்லுமா. இது ஒண்ணும் அநாத பணம் இல்ல, இவங்க அநாத இல்ல. நான் இருக்கையா, நான் இருக்கேன் இவங்களுக்கு, நான் இருக்கேன், நான் இருக்கையா. விருப்பாண்டி சார் இல்லன்னா நான் இந்நேரம் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அவர் எந்த சூழ்நிலையில இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருப்பாருன்னு எனக்கு தெரியும். எனக்காக அவர் எடுத்திருக்க முடிவுக்கு எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் சொல்லுங்க. ஹலோ, கங்கிராஜுலேஷன்ஸ் அண்ணா. தேங்க்ஸ், தேங்க்ஸ் எ லாட். கல்யாணத்தை எப்ப ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? வர 27ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி வர முடியாது, நீ தானே சொன்ன? ஆமாமா. நீ எப்படா வரப்போற? எனக்கு மட்டும் எக்ஸாம்ஸ் இல்லாம இருந்திருந்தா நைட் பிளைட் புடிச்சு நாளைக்கே வந்திருப்பேன். அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு 10 டேஸ் முன்னாடி நீங்க இருக்கணும், அவ்வளவுதான். வரும்போது உன் லைலாவை கூட்டி வந்துடுற மை டியர் மஜ்னு. ரெண்டு பேர் கல்யாணத்தை ஒரே மேடையில் நடத்திடலாம். ஆமாமா, அதான் எனக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. பாரு மாமாவுடைய சந்தோஷத்தை. சுகமின் என்னை
மஸ்த் மஸ்த் அந்த மஸ்த் 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 கண்ணே ஆசை தேவதையே உன் இடையில் உடையாய் மாறிடவும் என் கண்ணா மீசை மேல் ஆசை காமத்தில் கட்டில் கேட்கிறதா அமெரிக்கா சொல்லு அதெல்லாம் அப்புறம் முதல்ல எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி போற அதிர்ஷ்ட தேவதையை நாம் பார்த்தாகணும் ஓகே ஓகே ஏய் அம்மா கூப்பிடு அம்மா ஐயா உங்களை வர சொன்னாரு என் தம்பி விஜய் அமெரிக்காவில் படிக்க போயிருந்தான் இப்பதான் வந்தான் எப்படி இருக்க அண்ணே உண்மையிலேயே தேவதை மாதிரி இருக்காங்க ஆமாண்டா ஜெயில இருந்து வந்ததுல இருந்து நடந்ததே நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் வேதனைப்பட்டு இருந்தேன் சுபாவை மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தேன்னா இந்நேரம் என் நிலைமை என்ன இருக்குமோ துக்கு தெரியாம தவிச்சிட்டு இருந்த என்னோட வாழ்க்கைக்கு கடவுளை அனுப்பி வச்ச ஒரு நல்ல துணை இந்த சுபா அந்த ரமாவை படிச்சுட்ட கடவுள் இந்த சுபாவை எனக்கு கொடுத்துருக்கான் சுபா எனக்கு கிடைச்சது நிஜமா என்னுடைய அதிர்ஷ்டம் அதெல்லாம் இருக்கட்டும் எங்கடா உன் கிரேட்டஸ்ட் லவர் இல்ல அது அவ போன தைரியமா சொல்லிட்டு நேர்ல வெக்கப்படுறியா நீ உடனே போன் பண்ணி கூப்பிடு எங்க கல்யாணத்துல சேர்த்து இந்த லைலா மஜ்னு கல்யாணத்தை நடத்திடுவோம் லைலா மஜ்னு கல்யாணம் தான் நடக்கலையே அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும்டா கண்ணா உன் லவ்வர் லைலா எங்க இருக்கான்னு சொல்லு நடுவுல கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு நான் அமெரிக்கா போயிட்டேன்ல அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் பார்க்கலாம் சரி சரி குளிச்சுட்டு ரெடி ஆயிடு டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் பேசலாம் ஓகே எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கணும் கடவுள் நம்மளை இந்த மாதிரி சூழ்நிலையில சந்திக்க வைப்பாரு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல உண்மையில என்ன நடந்ததுன்னா இதெல்லாம் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நான் சொல்ற பதில் இல்ல இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே சிதறி போகாம ஒன்னா சேர்ந்திருக்கிறது என்னோட அதிர்ஷ்டம் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த பந்தம் மனுஷங்களால ஏற்படுத்தப்பட்ட பந்தம் இல்ல கடவுளா பார்த்து ஏற்பாடு பண்ணது God is great. All the best. எனக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்கு உனக்கு எல்லாமே நல்லா இருக்கு சொல்ல மாட்டேன் அதுவும் நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு மொத்தமா எடுத்துக்கங்க சார் சரி சரி வாங்கிடலாம் வாடா வந்து செலக்ட் பண்ணு
நீங்க செலக்ட் பண்ணாலே சரியா தான் இருக்கும். சரி நீ அங்க என்ன செய்யற? அது வெட்டிங் கார்ட்ஸ்ல அட்ரஸ் எழுத போறேன். ஆமாமா அது முக்கியமான வேலை தான். நீ அந்த வேலை பாரு. சரிண்ணா. நான் மறந்து போயிட்டேன். நீ கூட உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கார்டு அனுப்பணும்னு சொன்னேன். அட இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி வா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கார்டு போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு மாமா கிட்ட செக் வாங்கிட்டு போயிடு. வா 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 வா. ஓகே. ஐயா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? நீங்க பேர் எழுதிட்டு இருங்க நான் பார்த்துட்டு. கல்யாணத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட போறியா? ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தா இந்த கல்யாணமே நின்னு போயிடும். அதனால நான் யாரையும் கூப்பிடுறதா இல்ல. என்னால இந்த டார்ச்சரை தாங்க முடியல சுபா. எந்த நேரத்துல நம்மளோட காதல பத்தி அண்ணனுக்கு தெரிஞ்சிருமோன்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. மாமா நீ இங்கே இருக்கீங்க? காலையில நீங்க தான் இருக்க. அக்கவுண்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான் கேட்டு தெரிஞ்சிட்டேன். அதை அவங்க சொல்லி கொடுத்ததுல இதை எழுத முடிட்டாங்க. சரி சரி. ஒரு கார்டுல பெரியசாமி எழுதி கொடு, அந்த மனுஷன் கொடுக்கணும். இதுல எங்க தப்பு எதுவுமே இல்ல மாமா. நாங்க ரெண்டு பேரும் காலேஜ் டேஸ்லயே ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சோம். கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணோம். ஆனா அண்ணன் ஜெயிலுக்கு போறதுனால நான் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு அமெரிக்கா போயிட்டேன். கடவுள் சாட்சியா, இவங்க அண்ணன் தம்பிங்கிறது எனக்கு உண்மையாவே தெரியாது. இவர் வந்ததுல இருந்து எங்க காதல் எங்க தெரிஞ்சிடுமோன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் டென்ஷன்ல செத்துக்கிட்டு இருக்கோம். மாமா என்ன நிர்பந்தம் வந்தாலும் நீங்க எங்க காதலை பத்தி அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க பிளீஸ். அவனுக்கு தெரிஞ்ச அவன் தாங்க மாட்டேன். சின்ன வயசுல அவன் பட்ட கஷ்டங்கள் ஒன்னா ரெண்டா? துள்ளி தெரிய வேண்டிய வயசுல அவன் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் அளவுக்கு அதிகண்டா. ஸ்கூலுக்கு போக வேண்டிய பருவத்தை அவன் ஜெயில கழிச்சாண்டா. அவன் ஜெயில விட்டு வெளியே வந்ததும் தன்னை நிரபராதி நிரூபிக்கிறதுக்காகவும் இந்த சொத்தை காப்பாத்துறதுக்காகவும் உன்னை வளர்க்கறதுக்காகவும் எவ்வளவு 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 கஷ்டப்பட்டான் தெரியுமா? தான் கூட பிறந்த தம்பியோட காதலிக்குதான் தான் தாலி கட்ட போறேன்னு தெரிஞ்ச அவன் தாங்குவானா? இதை விட வேற என்னடா குடும்பம் வேணும்? கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சிருந்த அவனுக்கு இந்த கல்யாணம் தாண்டா ஆறுதல். இது கூட நடக்கலனா அவனுக்கு மட்டும் இல்லடா, அவனை படைச்ச கடவுளுக்கு இதயம் விழிச்சிருந்தா. வேண்டாம் அப்படி சொல்லாதீங்க. என் உயிரே போனாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கணும், அதுக்கு உங்க ஒத்துழைப்பும் வேணும். மாமா உங்களோட வேதனைகளை என்னால பங்கெடுத்துக்க முடியலனாலும் உங்களோட இந்த நல்ல காரியத்துக்கு நிச்சயம் என் ஒத்துழைப்பு இருக்குண்டா. தேங்க்யூ மாமா. ஹலோ யாருங்க? வீரபாண்டி சார் இருக்காரா? நான் ஒரு ஃப்ரெண்ட் வெளியூர்ல இருந்து பேசுறேன், கொஞ்சம் அர்ஜென்டா கூப்பிடுங்களேன். இருங்க கூப்பிடுறேன். ஐயா உங்களுக்கு வெளியூர்ல இருந்து போனு. வெளியூர்ல இருந்து போனா? யாரா இருக்கும்? ஹலோ யாரு சார்? நான் விஜயோட ஃப்ரெண்டு சங்கர். நீயா? என்ன தம்பிட்ட பேசணுமா? இல்ல சார் நான் உங்ககிட்ட தான் பேசணும். கொஞ்சம் இங்க வரீங்களா? எங்க? உங்க ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அப்ப வெளியூர்ல இருந்து என்ன வேணும் தான் சொன்னேன். கொஞ்சம் அர்ஜென்டா வரீங்களா? நீங்க இங்க வர விஷயம் விஜய் கூட தெரியக்கூடாது. என் தம்பிக்கு தெரியக்கூடாது விஷயமா? என்னது? விஜய் காதலிக்கிற பொண்ணை பத்தி நிறைய சொல்லணும். பிளீஸ் உடனே வரீங்களா? சரி இப்பவே வர. வா. என்னடா என்னாச்சு? விஜய் லவ் இருக்கு ஏதாவது ஆபத்தா? ஆபத்து விஜயோட லவ் இருக்குல்ல சார், அவனோட லவ் ஸ்டோரிக்கு. தெரியுமா அவனுக்கு? தெரிஞ்ச உயிரே விட்டுருவான் சார். அவ்வளவு உயிர் குயிரா காதலிச்சா சார்,
நீங்க தான் உங்களுக்கு கரெக்ட்டா एक्सप्लेन பண்ணி அதை புரிய வைக்கணும் சார். இத சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ண. என் தம்பி ரொம்ப சென்சிட்டிவானவன். இந்த விஷயத்தை எப்படி தாங்கி போறான்? ஆனா அந்த பொண்ணு எதுக்கு என் தம்பி இப்படி ஏமாத்துறோம்? பணம் சார் பணம். அவன விட பெரிய பணக்காரன் கிடைச்சிருப்பான். அத ரூட் மாத்திட்டான். சிச்சி அவளும் ஒரு பொண்ணா? சரி வா போலாம். வேணா சார். விஜய்க்கு நான் வந்த விஷயம் தெரியாம இருக்கிறது தான் பெட்டர். நான் உடனே ஊருக்கு போறேன். ஆ சரி. ஏய் இங்க பாருங்க. என்ன பாருங்க. நான் எவ்வளவு பர்சனாலிட்டியா இளமையா இருக்கேன் பாத்தீங்களா? சாப்பிடுறோம். சாப்பிட்டாதான் உங்களோட பர்சனாலிட்டி டெவலப் பண்ண முடியும். வாங்க சாப்பிடலாம். நீங்க சொல்ற மாதிரி சாப்பிட்டு இருந்தா காதல் கல்யாணம் எது இல்லாம கடைசி வரைக்கும் உங்களை மாதிரி பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். வாங்க சாப்பிட போலாம். வேண்டாம் எனக்கு சாப்பாடு வேண்டாம். உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். இந்த ஒற்றுமை கல்யாண விஷயத்துல இருந்திருக்கணும். என்னடா ஷாக் ஆயிட்ட? உன் லைல் அட்ரஸ் கிடைச்சதா? கிடைச்சது. என்ன சொன்னா? அது கல்யாணத்துக்கு வரேண்ணா. கல்யாணத்துக்கு வரேனால கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வரேனால என்ன சொல்லுங்க? நான் சொல்றது புரியலையா? நீ அந்த லைலாவை நம்பினா நிச்சயமா ஏமாந்து தான் போவேன். மரியாதை அந்த பொண்ணை மறந்துரு. வேற ஒரு சம்பந்தம் பாக்குறேன். கல்யாணம் பண்ணிக்க. என்ன தம்பி என்ன ஆச்சு? உண்மை எது பொய் எதுன்னு சரியா தெரிஞ்சுக்க முடியாத அப்பாவே என்னோட தம்பிய ஒரு மோசக்காரி ஏமாத்திட்டா மாமா. அப்படிப்பட்டதில்ல. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கு இல்லடா உனக்குதான் எதுவும் தெரியல. வீரப்பாடி என்னடா இதெல்லாம் நீ இப்ப என்ன சொல்ல வர? என் தம்பி உள்ள பார்த்து ரோஜா நினைச்சிட்டான். உப்ப பார்த்து கற்பூரம் நினைச்சிட்டான். ஒரு கல்லு மனுஷக்காரிய தேவதையா நினைச்சு காதலிச்சு ஏமாந்துட்டான். அக்கோஸ் ஆனா அவ எந்த நிலைமையில அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கிறத நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. என்னத்தான் யோசிக்கிறது? நீ அமெரிக்கா போனதும் உன்னையும் காதலையும் கடல்ல தூக்கி போட்டுட்டு உன்னை விட பணக்கார ஒருத்தன் கையால தாலி கட்டிக்க போறான் அவன் லைலா. ஒருத்தன் கூட காதல் இன்னொருத்த கூட கல்யாணம் ஒருத்தன் கூட சரசம் இன்னொருத்த கூட சம்சாரம். சேச்சே நிச்சயம் பொண்ணேலடா ராட்சசி. அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் காதலி உண்மையானது. இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்ல. தட்ஸ் ஆல். ஏய் ஏய் அவன் வருத்தப்பட்டு போறான் பாரு. ஏண்டா இப்படிலாம் பேசு? உனக்கு தெரியல மாமா இவன் காதலிச்ச பொண்ணு இவனை ஏமாத்திட்டு அட்ரஸ் மாத்தி கொடுத்துட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டை என்கிட்ட சொல்லிட்டு போறான். பெண்கள் அவள மாதிரி துரோகிக்கு மட்டும் இல்ல உன்ன மாதிரி தேவதைகளும் இருக்காங்கன்னு அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். மாமா நீங்களும் போய் அவன காதலிச்சு மோசம் செஞ்சவள ஒரு ஆட்டசின்னு நினைச்சு கவலைப்படுறாரு. தனக்கு தேவதை மாதிரி நான் கிடைச்சேன்னு நினைச்சு ஆனந்தப்படுற வீரபாண்டு சாருக்கு இந்த தேவதை தான் அந்த ராட்சசின்னு தெரிஞ்சா என்ன நடக்குமோங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க பயமா இருக்கு மாமா. இந்த கஷ்டத்தை நினைக்கும் போது எங்க அப்பா போன இடத்துக்கே நானும் போயிடலாம்னு நினைக்கிறேன் மாமா. நம்மளுடைய எல்லாருடைய விதியும் கடவுள் என்னைக்கே ஊதி வச்சுட்டா. கஷ்டங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலும் வந்து போறதுதான். அதுக்காக அதை நினைச்சு பயந்து பயந்து சாவறதை விட அதை எதிர்த்து நின்னு போராடணும். அதுதான் வாழ்க்கை. வா. வணக்கம் தம்பி. ஆஹா வணக்கம் வணக்கம் உள்ள போங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு சொல்லிட்டு ரொம்ப ஜோரா இருக்குலடி. ஆமாடி ஊர்க்கண்ணே பட்டதும் போல இருக்கு. இத போட்டுக்கடி ரொம்ப அழகா ஆமாடி. வணக்கம் உள்ள போங்க. அப்புறம் வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் தம்பி. ஹலடே வாங்க பிரியமா. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? டேய் ஐயா வா இதெல்லாம் எடுத்துட்டு போ உள்ள வாங்க. டேய் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டு கொடு. டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணு. ஆடேடே வாங்க வாங்க. என் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரேன்னு சொல்லிட்டு இப்பதான் வர்றதா? இது நியாயமா? சாரிண்ண எங்களுக்கு எதுவுமே தெரியாது. விஜய் ஊர்ல இருந்து வந்த விஷயம் எங்களுக்கு இப்பதான் தெரியும். அதான் பாத்துட்டு போலாம்னு வந்தோம். இங்க வந்து உங்க கல்யாணம் கேட்ட உடனே ஆச்சரியமா போச்சு. என்னடா சொல்றீங்க? விஜய் எல்லாரும் கார்டு அனுப்புனானே. இவனுங்க எங்க வந்தாங்க? இவனுங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பலையே. என்ன நடக்க போதோ? ஹோஸ்டல்ல மிஸ் ஆயிருக்கோம். சரி சரி எப்படி வந்துட்டீங்க? எல்லாரும் நல்ல விதமா கல்யாணத்து முடிச்சு வாங்க வாங்க வாங்க. இவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க அங்க போலாம் வாங்க. மாமா எதுக்கு அவசரப்படுறீங்க? டிஃபன் சாப்பிட்டு நிதானமா கெஸ்ட் ஹவுஸ் போட்டோம். காஃபி டீ பண்ணிருக்கட்டும். முதல்ல அண்ணிய பாக்கணும். ஆமா 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 ஓகே ஓகே
வாங்க. இல்ல நீங்க போய் குடிச்சிட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல வரலாம். அப்புறம் வந்து ஆமா இருங்க, உங்களுக்கு அண்ணிய தானே பாக்கணும், வாங்க. ஐயோ போய் என்ன பண்றது, வாங்க. யோ முருகா போய் அம்மா வர சொல்லு. சரிங்க வாங்க உட்காருங்க. அப்புறம் அம்மா ஐயா கூப்பிடுறாருங்க. பாருங்கடா உங்க அண்ணிய. அப்படியா, வண்டி ஸ்டேஷன் கிளம்பிட்டேன். வந்துருவாரு, இருந்து வெயிட் பண்ணி கூப்பிட்டு வந்துருவாரு. டோன்ட் வரி, நீங்க வந்துருங்க. எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஓகே நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க மணில இருந்து இவங்களை கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுட்டு வந்துருக்கு. சரியா, உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்சல்? இது உங்க வீட்டு கல்யாணம் நினைச்சு எல்லாரும் பொறுப்பெடுத்து செய்றீங்க. அதனால இந்த நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். என்னடா என்னாச்சு, ஒரே டென்ஷனா இருக்க? என் ஃப்ரெண்டு சங்கரோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறதா போன் வந்திருக்கு. அப்படியா, என்ன செய்யலாம்? நாங்கெல்லாம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர் நிலைமை என்னன்னு பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடுறோம். என்னடா இது, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் ஒண்ணா நடத்தணும் நினைச்சோம், மிஸ் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஏன் கல்யாணத்தப்ப நீ பக்கத்துல இல்லைன்னா நல்லா இருக்காதே. சரி போயிட்டு முகூர்த்த நேரத்துக்கு வந்துரு. சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், மாமாக்கு இது தெரியும். போயிட்டு சீக்கிரம் வந்துரு. அப்புறம் உனக்கு பணம் ஏதாவது வாங்கிட்டு போ. அதெல்லாம் தேவையில்லைண்ணா, வரேன். சரி. என்னடா விஜய், நீ காலேஜ் பொண்ணு உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எனக்கு அப்ப இதுக்கு என்னடா அர்த்தம்? இது எதுக்கு கொடுங்க? உண்மையை தெரிய வைக்கிறது கிடா. இது கொஞ்சம் என்னடா தூக்கி போட்டு விளையாடுறீங்க? உன் மேட்ரு வெளியே தெரியாம இருக்கணும்னா இந்த ஆல்பம் எங்கிட்டே இருக்கட்டும். தேவையானதெல்லாம் வந்துருச்சு இல்ல, வேணும்னா நான் கேட்டுங்க. எல்லா வேலையும் தடபடலாம் நடக்கு, இன்னும் விஜய் தம்பி காணலையே. அதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் போட்டு இருக்கீங்க? ராத்திரில இருந்து விஜய் தம்பியை காணுவாங்க. ரெங்கனுக்கு நம்ம குடும்பத்துக்கு எப்பவுமே ஆகாது. நேத்து சாயந்தரம் அவங்க ஜீப் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட நிக்கிறதா ரெண்டு மூணு பேர் பாத்தாங்களா. அவங்களால விஜய் தம்பிக்கு ஏதாவது? அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? விஜய் ஒன்னும் குறைஞ்சவன்ல. விஜயோட பொசிஷனை உங்களை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். விஜய் தாலி கட்டுறது கரெக்டா வந்துருவான். இப்ப வேலையை பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் முகூர்த்த நேரத்துல இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா வாய முடிக்கு வேலை செய்யணும். வீரபாண்டிக்கு தெரிஞ்சா பிச்சு போடுவான். சொல்லுமோ? Thank you.
கூட்டினு வர சொல்ற. என்ன சொல்ல வந்திருக்க நல்லாவே தெரியும். என்னடா தெரியும், உன் தம்பி காதலிச்ச பொண்ண நீ ஆசைப்பட்டு அவளுக்கு தாலி கட்ட போறியே, இது அவனுக்கு செய்த துரோகம் இல்லையா? யாரா துரோகம் செஞ்சது? சின்ன வயசுல துரோகம் செஞ்சது நீயும் உன் தங்கச்சியும் தாண்டா. உன் தங்கச்சியை கொலை பண்ணி அந்த குழந்தைய தூக்கி ரோட்ல எரிஞ்சியே, தார ரத்தன எடுத்துட்டு வந்து மேல் படிப்பெல்லாம் படிக்க வச்சு அவனை பெரிய ஆளாக்குன தெய்வம்டா அவன். அவனை பத்தி நீ தப்பா பேசுன நான் மட்டும் இல்லடா, இந்த ஊர் ஜனங்களை உன வெட்டிடுவாங்க. சும்மா கத்தாதீங்க. அவன் கட்டிக்க போற அந்த பொண்ணுக்கும் அவன் தம்பிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு நீங்களே பாருங்க. பாருங்க. காலேஜில் படிக்கும்போதுதான் விஜயும் அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்காங்க. இதை பிரிக்கணுன்ற ஒரே நோக்கத்தோட விஜய் அமெரிக்காவுக்கு அமைச்சு வச்சுட்டு அந்த பொண்ணை வீட்டில் கொண்டு வச்சுட்டான். எங்க அமெரிக்கால இருந்து திரும்பி வந்த விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போய் தம் பேரு கெட்டு போயிடுமோன்னு சொந்த தம்பியை கொலை பண்ணி அவளுக்கு தாலி கட்டவும் துணிஞ்சிட்டான். எது போய் எது நிஜம்னு நான் இப்பயே நிரூபிக்கிறேன். ஏன் தம்பி இருக்க வேண்டிய இடத்துல உன் தம்பியை பார்த்தவன ஷாக் ஆயிட்டியா? டேய் ரங்கா, என் அப்பாவை நீ கொண்டுட்டு எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்த, அதை நான் அனுபவிச்சேன். நான் காதலிச்ச பொண்ண என் கையாலேயே நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி என்னை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சேன், அதையும் பொறுத்துக்கிட்டேன். இப்ப கூட என் தம்பியை நீயே கொண்டுட்டு அந்த கொலைப்பணியை ஏமேல போட்டு மறுபடியும் என்ன ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பாக்கிறியா? எத்தனை தடவை, இன்னும் எத்தனை தடவை இப்படி போய் உண்மையாக்குவேன்? இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி அறியா செஞ்சுட்டு இருப்பேன்? பல நாள் திருடிட்டு இருந்தவன் ஒரு நாள் அகப்பட்டே தாண்ட ஆகணும். 100 தப்பு செஞ்ச சிசுபாலனை அந்த சுதர்சன சக்கர அழிச்ச மாதிரி நான் உன்னுடைய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு அந்த பகவான் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காண்டா. அதை வச்சுதான் நான் என் தம்பியை காப்பாற்றிட்டு வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு என் தம்பி சிட்டிக்கு போன நேரத்துல நீ ஜெயிலிருந்து வந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. என் தம்பி சொன்ன விஷயம் உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவனுடைய ஃப்ரெண்ட். ஹலோ, நான் விஜய் பிரதர் வீரபாண்டி பேசுறேன். சங்கர் இருக்கானா? இல்லையே, உங்க ஊருக்கு தானே வந்திருக்கா? எங்க ஊருக்கா? நீங்க யார் பேசுறது? நான் அவனோட அப்பா பேசுறேன். உங்க உடம்புக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணு இல்லையே, எனி ப்ராப்ளம்? Yes, problem. சார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, எங்க இருக்காங்க? ஏ தம்பி, கரெக்டா முகூர்த்த நேரத்துக்கு போலீஸை கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு வந்துரு. இந்த ஆல்பத்தையும் விஜயோட பாடியையும் வீரபாண்டி கிட்ட எப்படி சேர்க்கணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். ஓகே, வாங்கடா. டாய், இவனை பெட்டியில போட்டு கூட்டுங்கடா. இந்த குடனை பூட்டி காவலுக்கு இருங்கடா, நான் போய் போலீஸை கூட்டு தந்தை.
தம்பி, அண்ணா நீங்க நீங்க எப்படி வந்தீங்க? கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சிருச்சா? நீ இல்லாமல குறிச்ச முகூர்த்தத்துல நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஆனா தாலி கட்ட போறது நான் இல்ல, நீதான்டா. அண்ணா ஆமாண்டா, உனக்காக உயிரை கொடுக்கிற அண்ணன், நீ காதலிச்ச பொண்ணையாடா உனக்கு சேர்த்து வைக்க மாட்டேன். அது இல்லை, போதும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். சுபாவை நான் விரும்பலனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையை நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருச்சு. அது மேரேஜ் ஆர் மேட் இன் ஹெவன்ங்கிறது உண்மைடா, அதனால தான் இவ்வளவு மாற்றங்கள். வருத்தப்படாத, கமான், இப்படிதான் என் தம்பியை நான் காப்பாற்றினேன். உன் சூழ்ச்சி இந்த ஜனங்களை தெரிய வைக்கத்தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த. மாதிரி ஆயிரம் பேர் வந்தாலும் சரி, எங்களை எதுவும் செய்ய முடியாதா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்க குடும்ப கௌரவத்தை எவனாலையும் அசைக்க முடியாது. மனுஷனை திட்டி திருத்தலாம், மாட்டை கூட அடிச்சு வழக்கி கொண்டு வரலாம், ஆனா திட்டாலும் அடிச்சாலும் உங்களுக்கு மட்டும் புத்தியே வராது. வாங்க அப்படியே வாங்க, பாத்தம் உங்களை அடிச்சு வெளியே தருத்துங்கடா. என்னால நீங்க யாரும் பரியாக வேண்டாம். ரத்தத்தால் எழுதப்பட்ட சரித்திரம் என்னுடையது. இந்த பழி உங்க யாரும் மேலும் விடத்த நான் விரும்பல. என்னோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த கதை என்னோட முடியட்டும், என் வாழ்க்கையில முதல் தடவை பயத்தோடு ஜெலுக்கு போனேன், அப்புறம் ஒரு தடவை வேதனையோட ஜெலுக்கு போனேன், ஆனா இப்ப சந்தோஷத்தோட ஜெலுக்கு போறேன். நியாயத்தை நிலநாட்டிட்டோங்கிற சந்தோஷத்தோட போறேன். எங்க குடும்பத்தையும் இந்த ஊர்க்காரர்களையும் கொடுமைப்படுத்தின ராட்சசன் அழிச்சிட்டோங்கிற சந்தோஷத்தோட ஜெயிலுக்கு போறேன். நீங்க எல்லாம் நிம்மதியா இருங்க.